அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சம்பளம் வாங்கிய உடனே இந்த பொருளை உங்களுடைய பர்ஸ்ல வைத்து பாருங்க, கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணம் பல மடங்கு பெருகும். இந்த ஒரு பதிவு பாத்தீங்க அப்படின்னா, அனுபவ ரீதியா செயல்பட்டதுனால உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த பதிவுல நான் என்ன சொல்லியிருக்கனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எல்லாருமே வேலைக்கு போயிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். அப்படி சம்பாதிக்கக்கூடிய பணம் நம்மளுடைய கையில தங்குதா அப்படின்னு கேட்டா, நிறைய பேர் கையில தங்கல, வீண் விரயம் ஆகுது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவையில்லாத காரணங்களுக்காக செலவிடுவதும் பணத்தை எப்படி கையாளுவது அப்படின்னு தெரியாம இருப்பதும் தான் காரணம். நாம நீண்ட நாளா ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை சேமிச்சு வச்சிட்டு இருப்போம். ஒரு வண்டி வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், இந்த மாதிரி. ஆனா அந்த பொருளை வாங்குவதற்கு சேர்த்து வைக்கக்கூடிய பணத்துல இருந்தே நாம சில நேரங்கள்ல செலவிடுறோம். இதனால நம்மளால சேவிங் பண்ண முடியாத நிலைமை ஏற்படுது. இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறவங்க இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்க செய்வதன் மூலமா, இதை பயன்படுத்திட்டு இருந்த இந்த மாதத்துல இருந்தே உங்களுக்கு ஒரு சில வித்தியாசங்கள் தெரிய ஆரம்பிக்கும். பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியல அப்படின்னாலும், ஒரு சிறு அளவுக்கு ஆச்சுன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். ஆனா கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். மேலும் பெரிய அளவுல பண வரவு அதிகரிக்கும். செலவுகள் எல்லாமே உங்களுடைய கட்டுக்குள்ள இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னா, இதற்கு நீங்க செய்ய வேண்டியது, உங்களுக்கு சப்போஸ் சம்பளம் வருது அப்படின்னாலும், அது உங்களுக்கு பேங்க்ல கிரெடிட் ஆனாலும் இல்ல நீங்க கையால வாங்கினாலும் சரி, முதல்ல நீங்க செய்ய வேண்டியது, முதல்ல நீங்க மல்லிகை பூவும் அடுத்ததா கல் உப்பும் நீங்க வாங்கணும். இந்த இரண்டு பொருட்களையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு மல்லிகை பூவை மூணா நீங்க பிரிச்சுக்கணும். ஒரு பகுதியை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு, இன்னொரு பகுதியை உங்களுடைய சாமி படங்களுக்கு வச்சுட்டு, இன்னொரு பகுதியை நீங்களே வச்சுக்கணும். இதுக்கப்புறமா ஒரு ஒயிட் கலர் பேப்பர் ஒன்னு எடுத்துக்கோங்க. அதுல நீங்க மஞ்சள்ல லைட்டா தண்ணீரை நினைத்து அதுல உங்களுடைய மோந்திர வரலால ஸ்வஸ்டிக் சிம்பிளை நீங்க வரையணும். இந்த ஸ்வஸ்டிக் சிம்பிள் கீழே நீங்க லாபம் வரவு அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இதுக்கப்புறமா அந்த பேப்பர் மேல கொஞ்சோண்டு கல்லுப்பு வச்சுட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மல்லிகை பூ வச்சுட்டு, இதுக்கு மேல ஒரே ஒரு ஏலக்காயை வச்சுட்டு, மேலும் ஒரு சிறு துண்டு அளவுக்கு பட்டையை வச்சுட்டு அந்த பேப்பரை நீங்க மடிச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த பேப்பரை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பச்சை கலர் துணி மேல வச்சுட்டு, இந்த பச்சை கலர் துணியில கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் வச்சுட்டு, இதை நீங்க சுருட்டி கட்டி உங்களுடைய பர்ஸ்ல நீங்க வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு நிலக்கரி கடிச்சது அப்படின்னா, இந்த பச்சை கற்பூரம் கூடவே இந்த நிலக்கரியும் நீங்க வைக்கணும். இதை வைத்த நாள் முதல் அடுத்து வர ஒரு மாதத்திற்குள்ள உங்களுக்கு நல்ல ஒரு டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். அடுத்த மாதம் சம்பளம் வாங்குறதுக்குள்ளேயே வீண் விரயங்கள் ஆகிறது உங்களால தடுக்க முடியும். தேவையில்லாத செலவுகள் கட்டுப்படும். பண வரவு அதிகரிக்கும். ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க, இந்த பர்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே லாபகரமான பர்ஸ், ரொம்பவே அதிர்ஷ்டமான பர்ஸ், இந்த பர்ஸ் இருக்கிற வரைக்கும் என்கிட்ட எப்போதுமே பணம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிலைமை உங்களுக்கு ஏற்படும். சப்போஸ் இந்த பொருளை நீங்க பர்ஸ்ல வைக்க முடியல அப்படின்னாலும், பணம் வைக்கக்கூடிய இடத்துல இந்த பொருளை நீங்க வச்சிங்க அப்படின்னா, அந்த இடத்துல உங்களுக்கு பணம் சேர ஆரம்பிக்கும். ஒரு மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பொருளை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பொருளோட ஒரு ரூபாய் நாணயம் வைத்து ஓடும் தண்ணீர்ல நீங்க விட்டுடணும். அடுத்த மாசம் நீங்க இதே மாதிரி புதியதா ரெடி பண்ணிட்டு அதை உங்களுடைய பர்ஸ்லயோ அல்லது பணம் வைக்கக்கூடிய இடத்துலயோ நீங்க வைக்கலாம். குறிப்பா தேங்கக்கூடிய தண்ணீர்ல இந்த பொருளை நீங்க போடவே கூடாது. இப்ப நான் சொன்ன இந்த பரிகாரம் பாத்தீங்க அப்படின்னா, அனுபவபூர்வமான ஒரு பரிகாரம். அதனால இதை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கும் 100% ரிசல்ட் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல் அதிகமாக இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நீங்க ஜாயின் பண்றதுக்கு செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். நம்ம சேனல் பேஜ்ல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதுல 89 ரூபா அப்படிங்கிற பிளான்ல ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். நார்மல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோஸ் பார்க்க முடியாது. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ற எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் கிடைக்கும். அதனால மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரங்கள் தாந்திரிகங்களை தெரிஞ்சுக்கிட்டு அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம். இந்த அரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நன்றி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.